நாயனருள்ளாம் சிவமாயானார் நாடி சென்றார் நல்லது நின்றார் நாயனருள்ளாம் சிவமாயானார் ஆடி களிக்கும் ஆடலரசை அன்பில் உருகி அவரில் கலந்தார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் நாடி சென்றார் நல்லதில் நின்றார் நாயனருள்ளாம் சிவமாயானார் நாயனருள்ளாம் சிவமாயானார் ஓம் நமச்சிவாய. மண்ணிலே பிறந்த யாவரும் மகேசனை தொழுது இம்மையிலும் மறுமையிலும் இன்புற்று வாழும் நிலையை அடையும் பொருட்டு சிவபெருமானின் அடியவர்களாகி நற்கதி அடைந்த 63 நாயன்மார்களை பற்றி பாடினியில் பதிவிட்டு வருகிறோம். இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் நாயனார் சிறுத்தொண்டர் நாயனார். சிறுத்தொண்டர் நாயனார் பிறந்த மாதம் சித்திரை மாதம். பிறந்த நட்சத்திரம் பரணி. திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த திருச்செங்காட்டங்குடி என்னும் சிறுவத்தலம். பற்றறுத்து வாழ்தலே ஆன்மீக வாழ்க்கை என்பர். இப்புவியில் மானிடராய் பிறந்த யாவரும் ஏதாவது ஒன்றில் பற்று கொண்டவராகத்தான் இருப்பர். இது இயற்கையாகும். பற்றறுத்து வாழ்ந்தால் பரமன் பக்கம் போகலாம் என்ற நெறி கொண்டு வாழ்ந்து அதில் வெற்றியும் கண்டவர் பலர். பட்டும் படாமலும் வாழ்ந்து காலம் முடித்து கையிலே சென்றவர்களும் உண்டு. யார் யார் எவ்வகை வழிகளை மேற்கொண்டு பரமனை அடைந்தார்கள் என்பதே 63 நாயன்மார்களாயான ஒவ்வொரு சிவனடியாரின் கதை. இவற்றை படிக்கும் போது அவர்கள் செய்த காரியம் சரி அல்லது பொருந்தாதது என எடை போடும் நிலையில் நாம் இல்லை. அவை பரமனுக்கும் பக்தனுக்கும் இடையே நிகழ்ந்த நிகழ்வுகள். இன்று நாம் காணப்போகும் சிறுத்தொண்டர் செய்த காரியம் நாம் கனவிலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியம். அதைவிட அவரின் அந்த செயலுக்கு மன மகிழ்வோடு துணை நின்ற அவரின் மனைவியின் செயல் நம்ப முடியாத ஒன்று. நம்பிக்கையின் அதி தீவிர நிலைதான் அத்தம்பதியர் செய்த காரியம். கவிதையில் இவரை கண்டுவிட்டு பின் இவரின் கதை அறிவோம். முத்தினும் சிறந்த மைந்தனை அடியார் பசி தீர்க்க சத்தன சமைக்க தாயும் பிடிக்க ஒட்டறுத்து உயிரெடுத்து சோதித்த வந்த இறைமுன் தன் பிள்ளை கரியிட்ட ஒப்பிலா சிறு தொண்டனே சிவப்பெரும் தொண்டனே. சிறு தொண்டர் இவர் பிறந்த ஊர் வளமை மிக்க காவிரியாறு பாயும் சோழ நாட்டில் அமைந்துள்ள திருச்செங்காட்டான்குடி. இவரது இயற்பெயர் பரஞ்சோதியார். அவ்வூரில் உள்ள கணபதீஸ்வரர் மேல் மாறா அன்புடையவர். வீரத்தில் இவர் மேன்மை உடையவர். போர்க்கலைகளான வேலறிதல், குதிரை ஏற்றம், வில்விடுதல் இவற்றில் இவரே முன்னவர். இதன் காரணமாக பல்லவ மன்னனான நரசிம்ம பல்லவனுக்கு இவரே பிரதான சேனாதிபதியானார். இவரின் போர் திறன் கண்டு நரசிம்ம பல்லவன் இவரை பெருமைப்படுத்தி அளவில்லாத செல்வங்களை இவருக்கு பரிசாக அள்ளி கொடுப்பான். சாளுக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசியை ஒரு முறை போரில் தலைமை வகித்து புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பெருமை நம் சிறு தொண்டருக்கு உண்டு. ஒரு முறை எல்லோரும் கூடியிருக்கும் சபையில் சாளுக்கிய மன்னனை தோற்கடித்து சிறு தொண்டர் பெற்றுத்தந்த வெற்றியை மனதார பாராட்டி சபையோர் முன் நரசிம்ம பல்லவன் சொன்னான், இம்மாபெரும் வீர வரலாற்றை படைத்த பெருமை நம் சேனாதிபதியான பரஞ்சோதியாருக்கே உரியது.
வெற்றியை தவிர தோல்வி என்ற நிலை நாம் இதுவரை காணாததற்கு இவரின் வீரம் ஒன்றே காரணமாகும். அவ்வீரத்திற்கு இந்த பல்லவ நாடே தலை வணங்குகிறது என்று பாராட்டினான். அப்போது அச்சபையில் இருந்த ஒருவர் பரஞ்சோதியார் தீவிர சிவபக்தர் என நன்கு அறிவார். அவர் மன்னன் முன் எழுந்து சொன்னார், மன்னா, நீங்கள் கூறிய அத்துணை புகழ் உரைக்கும் மிக தகுதியானவர் வீரத்தை விளைநிலமாக கொண்ட நம் சேனாதிபதி பரஞ்சோதியார். உண்மை, அவர் சென்றவிடமெல்லாம் வெற்றியே. இதன் மூல காரணம் அவர் வீரர் மட்டுமல்ல, சிறந்த சிவபக்தரும் கூட. சிவபெருமான் அருள் நிரம்ப பெற்றவர். அதலால் இவரை வெல்லாரிய உலகிலும் இல்லை. சிவனடியார் ஒருவரை நம் சேனாதிபதியாக பெற்றது நமது பாக்கியமே எனச் சொல்லி அமர்ந்தார். மன்னன் இது கேட்டு திகைத்து போனான். பரஞ்சோதியார் முன் இரு கை கூப்பி மிக பணிவோடு கூறினான், மகா சேனாதிபதியே, தாங்கள் வீர பரம்பரையில் வந்தவர் யாராலும் வெல்ல முடியாத அதிவீரர் என்பதை மட்டுமே நான் அறிவேன். அதனால்தான் தங்கள் தகுதியை காரணமாக கொண்டு என் சேனைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை தங்களுக்கு அளித்தேன். தாங்கள் சிவநெறி பற்றி வாழும் குணத்தவர் என்பதை நான் இதுவரை அறியேன். ஆகவே என்னை மன்னியுங்கள் என பரஞ்சோதியாரை வணங்கி, இனிமேலும் நீங்கள் போர் பணியில் ஈடுபடல் ஆகாது. தங்கள் ஊருக்கு சென்று சிவப்பணியில் மகிழ்வோடு இணைந்திருங்கள் என சொல்லி மிக பெரும் செல்வத்தை அவருக்கு அளித்து வழியனுப்பி வைத்தான். இதுவும் ஈசன் எண்ணம் என கருதி பரஞ்சோதியார் தம் ஊரான திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கும் கணபதி ஈஸ்வரருக்கு தொண்டாற்றி வந்தார். இந்நாளில் அவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாரை தன் இல்லம் வரவழைத்து அவருக்கு அறுசுவை அமுது படைத்த பின்னரே தாம் உண்பார். ஒரு நாள் அவர் வீட்டிற்கு எந்த சிவனடியாரும் உணவு உண்ண வரவில்லை. பரஞ்சோதியார் உணவு அளிக்க யாராவது சிவனடியார் தென்படுகிறார்களா என பார்க்க வெளியில் சென்றார். தருணத்தை உருவாக்கி தொண்டனுக்கு அருள் பாலிக்க சிவன் பைரவ வேடம் அணிந்து சிவந்த விழிகளும் செஞ்சடை புரள ஒரு உக்கிர தோற்றத்துடன் பரஞ்சோதியார் முன்னின்று குரல் கொடுத்தார். ஓடோடி வந்த பரஞ்சோதியாரின் மனைவி திருவெண்காட்டு நங்கை, கணவர் சிவனடியாரை தேடி வெளியே சென்றிருக்கிறார், தாங்கள் உள்ளே வாருங்கள் என உபசரிக்க, யான் உள் வருபவன் இல்லை, உள் இருப்பவன் என கூறி, உன் கணவன் வந்தால் கோயில் அருகே உள்ளே உள்ள ஆத்தி மரத்தடியில் மிக பசியோடு நான் அமர்ந்திருப்பதாக சொல் என சொல்லிவிட்டு சென்றார். எந்த சிவனடியாரும் கண்ணில் தென்படவில்லையே என வருந்தி வீடு திரும்பிய பரஞ்சோதியாரிடம் அடியார் வீடு தேடி வந்தமையும் அவர் கோயில் அருகே இருப்பதாகவும் சொன்னார். இதை கேட்டு மிகவும் மகிழ்வோடு மரத்தடியில் உள்ள அடியாரை உணவருந்த பணிவோடு அழைத்தார். வந்திருப்பது இறை என்பதை அறியாத பரஞ்சோதியார், வருகிறேன், ஆனால் நான் வேண்டும் உணவு பசுவின் கறி என்றார் அந்த பைரவர். சிறிது யோசித்துவிட்டு, அப்படியே தங்களுக்கு அன்னமளிக்கிறேன் என்றார் பரஞ்சோதியார். பெரிதாக சிரித்தார் பைரவர் வடிவில் வந்த பெருமான். பசு என்றதும் யோசிக்கும் நீ, பசு என்று நான் குறிப்பிட்டதை எதுவென்று அறிந்தால் எனக்கு உணவிட கண்டிப்பாக மறுத்து விடுவாய். உடனே குறுக்கிட்டு சொன்னார் பரஞ்சோதியார், சிவனடியார்கள் கேட்டு அதை மறுக்கும் குணத்தை எனக்கு ஈசன் அளிக்கவில்லை. தங்கள் உண்ட கேட்கும் உணவு எதுவாயினும் அதனை அளிப்பேன் என உறுதி கூற, நான் உண்ண விரும்பும் கறி 5 வயது நிரம்பிய உடலில் ஒரு வடுவும் இல்லாத பாலகன் கறி. அதுவும் அப்பாலகனை அவனை பெற்றவள் கடுகளவும் வருத்தம் இல்லாது கால்களை ஓடாது பற்றி கொள்ள தந்தை மனமு வந்து கிளேசப்படாமல் அறுத்து அக்கறியை அமுது செய்து படைத்தால் நான் இன்று உண்பேன். எனவே உன்னால் முடியாது, போய்விடு, இன்று நான் பட்டினிதான் என்றார் அந்த பைரவர். உடனே என்னால் முடியும் என்றார் பரஞ்சோதியார் தன் பையன் சீராளனை மனதில் எண்ணிக்கொண்டு. அப்படியென்றால் நீ நான் சொன்ன முறைப்படி உணவாக்கி வை,
சிறிது நேரம் நம் தியானத்திலிருந்து விட்டு உன் வீட்டிற்கு உண்ண கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். நடந்தவை அனைத்தையும் மனைவியிடம் விளக்கினார். செய்யப்போகும் செயலையும் சொன்னார் பரஞ்சோதியார். எந்த தாய் இதற்கு இசைவாள்? தன் உயிர் போக்கி தன் குழந்தையை காப்பாற்றும் தெய்வம் அல்லவா தாயின் குணம்? ஆனால் திருவெண்காட்டு நங்கையோ தெய்வத்தை விட மேலானவள் என அப்போது நிரூபித்தாள். அடுத்து என்ன நடந்தது என்பதை விவரிக்க நெஞ்சு கணக்கிறது. அப்பெற்றோரின் செய்கை கண்ணில் நீரை வரவழைக்கிறது. பைரவர் உணவருந்த இலையின் முன் அமர்ந்தார். இருவர் முகத்தையும் நோட்டம் விட்டார். இறைவனாலேயே அவர்கள் மன ஓட்டத்தை அறிய முடியவில்லை. இன்னும் பரஞ்சோதியாரின் மன உறுதியை சோதிக்க, வா நீயும் ஒரு இலை போட்டு என் அருகில் அமர்ந்து சாப்பிடு என கட்டளையிட்டார். அமர்ந்து தன் மகனின் கரியையே சாப்பிடும் கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் சிறு தொண்டர் என்னும் பெருமனத் தொண்டர். சாப்பிட முனையும் முன் ஓம் நமச்சிவாய என கூறிவிட்டு இலையில் கை வைத்தார். உடனே அவரின் கையை பற்றிய அந்த பொல்லாத பைரவர், என்ன அவசரம் உனக்கு? எனக்குத்தானே பசி, உனக்கு இல்லையே. உனக்கு ஒரு மகன் உண்டு என்று நான் அறிவேன், அவனை கூப்பிடு என்றார். தயங்கிய பரஞ்சோதியார் அவன் தற்போது இல்லை என்றார். தெரியும், தெருவில் தாயும் தந்தையும் சேர்ந்து கூப்பிட்டால் எந்த பிள்ளை வாராதிருப்பான், போய் கூப்பிடுங்கள் என கோபமாக கூற, என்ன செய்வதென்று அறியாமல் தெருவுக்கு வந்தனர் தாய் தந்தை இருவரும். துன்பமெல்லாம் வாய் வழியாக வழிந்தோட, கண்ணே சீராளா வா என வானுலகம் கேட்க கதறினாள் அந்த தெய்வத்தாய். உடனே தெருமுனையிலிருந்து ஓடி வந்து சீராளன் தாயை கட்டிக்கொண்டான். அச்சரியத்தோடு உள்ளே வந்து பார்க்க அங்கு முருகப்பெருமானோடு அம்மையும் அப்பனுமாய் காட்சி தந்தார் சிவபெருமான். என் அடியார் எது வேண்டினும் கொடுக்கும் இயல்புடைய நீங்கள் எம்முடனே இருக்க தகுதியுள்ளவர்கள் என கூறி அங்கிருந்த அனைவரையும் தம்முடன் அழைத்துச் சென்றார் எம்பெருமானார். எல்லாம் எனக்கு வேண்டும் எனும் பொல்லா மனத்தின் போக்கை விட்டு முள்ளாய் வழி ஆகினும் ஈசன்னினை சொல்லால் தினம் அவன் தாழ் போற்றி இல்லாய் இப்பு உலகில் இனி பிறவாமலே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். Kindly like, watch and subscribe.